நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம், மிருகசீரிசத்துக்கு உத்திரட்டாதி இருந்துச்சுங்களா, இங்கே அதே தான் சித்திரைக்கு பூசம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம். இது பலனெல்லாம் ஒன்று தான், உடம்பு இது தான் பண்ணும், ஆனால் கோயில்கள் மட்டும் நமக்கு மாறிவிடும் சரிங்களா. இப்போ இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூசம் நமக்கு வர்றதுனால இவங்களுக்கும் அந்த பெரு நரம்பில் ரத்த ஓட்டம் சரியாக போகாது, அதனால் கால் வீர்த்துக்கிறது, மறுத்து போகிறது, உடம்பெல்லாம் மறுத்து போகிறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அதாவது நரம்பு பெருநரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவான் வைணாசிகமாக வந்தால் திடீர் திடீர்னு பயந்துக்குவாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்ன இருக்குது தெரியுங்களா, நான் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன், நான் இருப்பேனா அப்படிங்கிற அந்த ஒரு என்னென்ன சனினா ஆயுட்காரகன் இல்லையா, அப்போ அவங்களுக்கு மனசில் அந்த ஆயில பற்றின ஒரு பயத்தை கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த வேலையாட்கள் மூலமாக இவங்க எப்போ பார்த்தாலும் நம்ம என்னதான் பண்ணாலும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்களேன்னு அந்த மன உளைச்சலை கொடுக்கும் சரிங்களா. அதுதான் அடுத்தது வேலை. வேலையும் ஒரு நமக்கு வேலையிலையும் ஒரு திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் வாங்குவாங்க, நல்ல வேலையாக இருக்கும், ஆனால் அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு முடியாது. இங்கே என்ன பண்ணாதுங்க, இந்த உடலும் மனமும் சம்மதிக்காது அந்த இடத்துல, அது வைணாசியமாக இருக்கணும். யமதர்மர் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தஞ்சு நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் இல்ல நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு உடல் ஊனமற்றவங்களுக்கும் முதியோர்களுக்கும் கண்டிப்பாக உதவி செஞ்சுட்டுவாங்க. இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் வைணாசியமாக வந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் அந்த ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போனால் பரவாயில்ல, மாதத்தில் ஒரு நாள் வந்து அந்த உடல் ஊனமுற்றவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துருவாங்க. முடிஞ்சால் யாராவது இந்த ரொம்ப எந்திரிச்சு நிற்க முடியாமல் இந்த கால் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்கலாம், கால் செஞ்சு கொடுக்கலாம், இந்த மாதிரி அவங்க நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம், அவங்க அந்த அதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த வைணாசியத்தினுடைய தன்மை குறையும். நமக்கு வந்து ரொம்ப முடியல, நான் ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டேன், எனக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் இது தீர மாட்டேங்குதுன்னா ஒன்றும் வேண்டாம், யாரோ ஒருத்தருக்கு போய் அவங்க நிற்கிறதுக்கு அந்த இது வாங்கி கொடுங்க, ஸ்டாண்டு வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுடுவீங்க, உங்களுடைய உடம்புல அந்த பாதிப்புகள் குறையும் சரிங்களா. இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு கணக்கு தான், கணக்கு மீன்ஸ் நம்மளுடைய கணக்கு, நம்மளுடைய கர்மா, அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிரகங்கள் அதனுடைய நட்சத்திரங்கள்ல போய் நிற்கும் சரிங்களா.